அவன் செய்யக்கூடிய செயல் வேணா தவறாக இருக்கலாமே தவிர அதுல நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆக வேண்டிய விஷயம் என்ன அவனுடைய விழிப்புணர்வு தன்மை அதுக்கு தான் நம்ம அங்க ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் எண்ட் டு எண்ட் பின் டு பின் ப்ராப்பரா வச்சிருப்பான் இங்க ஆரம்பிச்சு இங்க முடியும் திருடன மாதிரி போய் திருடுங்கன்னு உள்ள நான் சொல்ல திருடனை போல விழிப்புணர்வோடு இருங்கன்றேன் அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்க 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 ஃபியூச்சரை பத்தி நீங்க கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்ல சத்தியம் பண்ணி சொல்றேன் குருவே சரணம் ஐயா நான் வந்து சென்னை கிளாஸ்ல நான் கலந்துட்டேன் என்னோட பேர் சாந்தி நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த உலக மக்கள் செய்யற சாதாரண வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு போகணும் போல இருக்கு இனிமேல் இல்லைன்னா சர்வைவல் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் டே வந்தப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தட்டி எழுப்பி விட்டுச்சு உங்களோட குரலில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்னை வந்து ரொம்ப தட்டி எழுப்பி விட்டுச்சு என்னோடய பயிற்சிகளில் முன்னோக்கி போகிறதுக்கான அத்தனை விஷயங்களையும் அந்த ரெண்டு நாளில் எவ்வளோ விஷயம் சொல்லித்தர முடியுமோ ஒரு நல்லா ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆன்மீகவாதிக்கு எத்தனை சந்தேகங்கள் எங்கேயும் கேட்க முடியாமல் இருக்குமோ அத்தனை விஷயங்களுக்கும் நல்ல பதில் கொடுத்து எந்த விஷயம் விட்டு போச்சுன்னு சொல்ல முடியல அத்தனை விஷயங்களுக்கும் பதில் கொடுத்துட்டீங்க உங்களை ஆண்டவன் மேலும் மேலும் நீங்கள் நினச்சதெல்லாம் செய்கிற மாதிரி ரட்சிக்கணும் இது நான் வந்து கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றிகள் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு திருடனை போல இருக்க கற்றுக்குங்க என்னடா அவன் டக்குன்னு திருடனை போல இருன்னு சொல்கிறானேன்னு சொல்லி யாரும் பயப்பட வேணாம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஞான புரிதலை நம்ம பார்ப்போம் திருடன் எவ்வளவு தெளிவாக இருந்தான் என்றால் நைட்டு நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது டெக்னிக்காக ஓட்டை பிரிச்சோ இல்லை வீட்டை திறந்தோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வழியில் டெக்னிக்காக ஒரு சவுண்டு கேட்காமல் உங்கள் வீடாகவே இருந்தாலும் எவ்வளவு டெக்னிக்காக உள்ளே வந்து கதவை ஓப்பன் பண்ணி அலமாரியை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து தங்கமோ வைரமோ நகையோ பணமோ பொருளோ செல்வமோ அவன் எல்லாத்தையும் எப்படி எடுத்துகிட்டு போகிறான் எப்பேற்பட்ட விழிப்புணர்வு நிலையில் இருக்கிறான் பாருங்கள் அவன் செய்யக்கூடிய செயல் வேணா தவறாக இருக்கலாமே தவிர அதில் நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆக வேண்டிய விஷயம் என்ன அவனுடைய விழிப்புணர்வு தன்மை அதுக்கு தான் நம்ம அங்கே ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் திருடனை மாதிரி போய் திருடுங்கன்னு உள்ள நான் சொல்ல திருடனை போல விழிப்புணர்வோடு இருங்கன்றேன் அதனால தான் அதில் அவன் ஜெயிக்கிறான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க திருடனை மாதிரி நீங்கள் விழிப்புணர்வோடு படுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வராது திருட வரும்போது கண்டுபிடிச்சிருவீங்க ஆனால் அவன் விழிப்புணர்வு தன்மையிலே இருக்கிறதுனால இரவானாலும் தூக்கம் வர மாட்டேங்குது டெக்னிக்காக திருடிட்டு போயிடறான் அதான் விஷயம் அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க மிக உயர்ந்த விழிப்புணர்வு தன்மைக்கு போய் அவன் எங்கே வந்து அவனுடைய தடயங்களை விட்டுட்டு போனான்னு பார்த்து இவன் இருந்த விழிப்புணர்வு நிலைக்கு மேலே உச்சகட்ட விழிப்புணர்வு நிலைக்கு மேலே போய் அந்த திருடனை பிடிக்கிறதுன்ற அதை ஹைலைட்டாக அது வேறு லெவல் அதை பற்றி இப்போ நான் பேசலை அதை நான் இப்போ நம்ம விட்டுருவோம் இப்போ நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன ஒவ்வொரு கணமும் திருடனை மாதிரி அப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும் எங்கே காலை வைக்கிறோம் அந்த கால் வைக்கும் போது என்ன சவுண்டு வருது லெஃப்டில் கிச்சன் இருக்கா ரைட்டில் பாத்ரூம் இருக்கா நேராக போனால் ஹால் இருக்கா எங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீரோ இருக்குது பீரோவில் பணம் வச்சுருப்பானா இல்லை ஓட்டை பிரிச்சாரனா ஓட்டிலேயே பணத்தை அடிக்க வச்சுருப்பானா எப்படிப்பட்ட கோடீஸ்வரனாக இருக்கான் கோடீஸ்வரனாக இருந்தால் எங்கே பணத்தை வச்சுருப்பான் ஏழையாக இருந்தால் எங்கே பணத்தை வச்சுருப்பான் இவ்வளவு கால்குலேஷன் போடுறான் பாருங்கள் போலீஸ்காரங்க வருது நாய் வருதுன்னா எங்கே மிளகா பொடியை தூவணும் ஒருவேளை மிளகா பொடியெல்லாம் தாண்டி அந்த நாய் வருது அப்படின்னா நம்ம என்ன காஸ்ட்யூமில் போடணும் நம்ம உடம்புல என்ன மாதிரி வாசனை திரவியங்களை அப்ளை பண்ணணும் இதையெல்லாம் கடந்து போகும்போது ஒருவேளை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்கன்னா எங்கே பெயில் வாங்கணும் பெயில் வாங்கினாலும் எத்தனை வருஷம் கேஸு இத்தனை வருஷம் தான் கேஸ்னால் அதுக்கு யார் ஆஜர்படுத்தணும் எவ்வளோ தூரம் தெரிஞ்சு வச்சுருக்கான் பாருங்கள் அவன் சாதாரணாலே கிடையாதுங்க நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது விழிப்புணர்வு தன்மை உங்களுக்கு இல்லாதனால எப்படி தெரியுதுன்னா எப்படி இவ்வளோ தைரியமாக திருடுறான்னு தெரியுது அப்படி கிடையாது அவங்க தன்மையிலிருந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்ற மாதிரி எண்ட் டு எண்ட் பின் டு பின் ப்ராப்பராக வச்சுருப்பான் இங்கே ஆரம்பித்து இங்கே முடியும் தப்பிச்சுட்டா இப்படி முடிச்சிடலாம் தப்பிக்கலைன்னா எங்கே போவோம் கோர்ட்டு கேஸுன்னு போனால் எப்படி பணத்தை சேஃப்டி பண்ணுறது கொள்ளையடிச்ச தங்கத்தை எங்கே என்கேஷ் பண்ணுறது என்கேஷ் பண்ண பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை எங்கே சேஃப்டி பண்ணுறது யார்கிட்ட கொடுத்து வைக்கிறது எப்படி ஃபோன் பண்ணி இப்போ ஃபாலோ பண்ணுறது போலீஸ்காரங்க எவ்வளோ தூரம் போவாங்க 100 கோடி திருடினாலும் அதே 420 கேஸ் தான் 10 ரூபா திருடினாலும் அதே 420 கேஸ் தான் அப்போ அந்த 420 கேஸை எப்படி டேக்கிள் பண்ணுறது எப்படி போகிறது வர்றதுன்றத எண்டு டு எண்டு எப்படி விழிப்புணர்வாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க அதனால தான் திருடனாக இருக்கான் அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு திருடனே இவ்வளோ விழிப்புணர்வாக இருந்து ஒரு அதர்மத்தின் பாதையில் செல்லக்கூடிய அவன் இவ்வளோ தெளிவாக இருக்கிறான்னா தர்மத்தின் பாதையில் செல்லக்கூடிய நீங்கள் வாழ்க்கையை நல்லா வாழணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் ஒரு தர்மத்தின் பாதையில் செல்லணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் எவ்வளோ விழிப்புணர்வு தன்மையோடு இருக்கணும் திருடனுக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு தன்மையில்
அவனுக்கு இருக்கக்கூடிய ஃபுல்லாக வரலனாலும் பரவாயில்ல, அவனுக்கு இருக்கக்கூடியதில் ஒரு 40% 50% வந்துருச்சுன்னாவே மிக சிறந்த தெளிவுக்கு போயிருவீங்க. திருடனே ஒரு மாபெரும் ஞானி தாங்க, தெரியுமா உங்களுக்கு என்ன? அவன் திருட்டலன்னு ஞானம் பெற்றுட்டான், அவன் ஆத்ம ஞானம் பெறல. அவன் ஞானம் அடைஞ்சிருக்கிறது ஓட்டை எப்படி பிரிக்கிறது, எப்படி இறங்குறது, எப்படி எடுக்கிறதுன்றதில் ஞானம் அடைஞ்சிருக்கான். ஸோ திருடனும் ஒரு ஞானி தான், பட் எந்த ஞானி? திருடுவதில் ஞானி. அது இந்த உலகத்திற்கு பயன்படுமே தவிர உலக அறிவை தாண்டி சந்தோஷமாக வாழ்வதற்கும் உலகத்திலேயே சந்தோஷமாக வாழ்வதற்கும் பயன்படாது. ஆத்ம ஞான அறிவில் விழிப்புணர்வோட ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு கணமும் பார்த்து 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 இருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்க 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 ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. சத்தியம் பண்ணி சொல்கிறேன், சித்தர்கள் சொன்ன விஷயத்தை சத்தியம் பண்ணி சொல்கிறேன், உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. பிரபஞ்சம் பத்திரமா பார்த்துங்க, கவலையே படாதீங்க, நடக்கணுன்றதை சூப்பராக நடத்தி முடியும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் திருவள்ளுவர் சொல்றார். எந்த முயற்சி? உலகம் சார்ந்த முயற்சி, அந்த முயற்சி கிடையாது. விழிப்புணர்வு தன்மையில் நீங்கள் இருப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி தெய்வத்தால் ஆகாதென்னும் விதிப்படி தெய்வமே ஹெல்ப் பண்ணவே பண்ணாதுன்னு இருந்தாலும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னா இந்த விழிப்புணர்வு தன்மையிலே இருக்கும்போது இந்த மெய்யாகிய இந்த உடல் கொஞ்சம் கொஞ்சமாக வருத்தம் அடைந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் அடைந்தாலும் அணுக்கள் ஒளியாக மாற தொடங்கினாலும் மெய் வருத்த கூலி தரும். அட் த எண்டு உங்களுக்கு மிக சிறந்த கூலியாக அமையும், மிக சிறந்த பொக்கிஷமாக அமையும், மிக சிறந்த பொக்கிஷங்களை அடைந்து விடுவீர்கள். நன்றி, வணக்கம்.